ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைசி டிசைனர். நம்ம இன்றைக்கி ஒரு வெட்டிங் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க்கு டிசைன் பண்ணது. இது வந்து சிலிவ் பாட்டன். இது வந்து என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து குந்தன் ஸ்டோனு, பால் பீடு, ஜர்தூஸ் வச்சுருக்காங்க. ஒரு லேயர் ஜர்தூஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து பால் பீடும் சுகர் பீடும் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. ஸ்டோன் செயின் வச்சுருக்காங்க. கோல்டு கலரில் மல்டி கலரில் வச்சுருக்காங்க. அதனால் தெரியல நமக்கு அந்த இது. இது வந்து லோட் பண்ணியிருக்காங்க, சுகர் பீடு வச்சு லோட் பண்ணியிருக்காங்க. இந்த இதே வந்து அடுத்தடுத்து ஒரு இடத்துல இருக்கிற டிசைனவே வந்து அப்படியே அடுத்தடுத்து லேயர் லேயராக கொடுத்து இதை அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோடைய பேக் பாட்டன் இப்போ பார்த்துடலாம். எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கான டைமே இல்லை, அதனால தான் எடுக்கலை. இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக தான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து நமக்கு ரோப்பில் வைக்கிறதுக்கான அதை ரெடி பண்ணியிருக்காங்க. டசல்ஸ் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து நெக் போர்ஷன், இதுதான் பேக் நெக்கு, இது ஃப்ரண்ட் நெக்கு. அதே தான் நமக்கு ஸ்லீவில் என்ன டிசைன் வந்திருந்ததோ அதே தான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இடத்துலையில் வந்து இந்த கேப்புக்கு ஒரு கொடி மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு லேயர் சென்டரில் வந்து கொடி மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக அடைச்சி இருக்குது. இதே மாதிரி இதுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லாகவே ப்ளவுஸு வந்து நான் இது ஒன்று மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி இன்னும் நிறையா வந்து ஃபோட்டோஸ் மட்டும் வரும். பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இந்த டெசல்ஸ் வைக்கிறது, இதில் எப்படி ரோப்பில் வந்து டெசல்ஸ் வைப்போம்ல, அதை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.